வூம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயார் வூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதைவாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதாவது சின்ன வயசுல கல்வியை எதிர்பார்ப்போம் அதற்கு அடுத்து அதற்கடுத்து உத்தியோகத்தை எதிர்பார்ப்போம் அதற்கடுத்து திருமணத்தை எதிர்பார்ப்போம் அதற்கடுத்து பேர் அதற்கடுத்து கௌரவமான வாழ்க்கை அதற்கப்பறம் பண சம்பாத்தியம் அதற்கப்பறம் கர்ஜனையான ஒரு கௌரவமான புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பல்வேறு வகையான சூழல்களில் பல்வேறு வகையான இயக்கத்தோடு உங்களுடைய மன ஊக்கம் அளபாஞ்சுகிட்டு இருக்கும்ங்கிறது யதார்த்தம் இதில் இருமணம் இணையக்கூடிய திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரிவு அப்படின்னு வந்துடுது இல்லையா அந்த மாதிரி பிரிவு வந்ததுக்கப்புறம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அல்லது வந்து உங்களுக்கு புரிஞ்சோ புரியாமலோ ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு நேரத்தில் குடும்பத்தில் பிரிவு வருது அப்படிங்கிறத விட அந்த பிரிந்த குடும்பம் பிரிஞ்சே இருக்குது இல்லையா அந்த பிரிந்த குடும்பம் சேராதா அல்லது பிரிந்த குடும்பம் சேருவதற்கு என்ன வழி சில பேர் வந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சதுன்னு வைங்களே நம்ம வந்து அடுத்த திருமணத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வேறு வ வேறு வகையான முயற்சிகளுக்கு வந்து தன்னை ஆட்படுத்தி

வாழக்கூடிய காதல் ஜோடிகள் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து மறந்துட வேண்டாம் இந்த காலத்தில் வந்து நல்லது எது கெட்டது எது அறிவியல் எது பூர்வீகம் எது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தையும் நான் நாம் யாரும் மறந்துட வேண்டாம் அப்படி இருந்தும் திருமண வாழ்க்கையில் வந்து பிரிவு வருது சார் பிரிவு வந்தாலும் பரவாயில்ல பிரிந்த குடும்பம் பிரிஞ்சே போயிருது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அதற்கு ஏதாவது வழிபாடு இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரிந்த குடும்பம் பிரிந்தே போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பிரிகிறதுக்கு வந்து காரணம் நவ கிரகமாக இருந்துட்டு இருக்கலாம் அல்லது நாமா இருக்கலாம் அல்லது ஒரு சில பொறுமை இல்லாத சூழல் இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த பிரித குடும்பம் ஒன்று சேருவதற்கு உங்களுடைய முயற்சி அல்லது தெய்வ அனுகிரகம் இருந்ததுனாலே போதும் கண்டிப்பாக மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியும் கடந்த முறை என்னை சந்திக்க வந்திருந்த ஒரு பெரியவர் சொல்லியிருந்தாருங்க என்னுடைய மகள் வந்து நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தேன் என்னுடைய மாப்பிள்ள நல்லவருங்க இருந்தாலும் என்னுடைய மகள் வந்து அதிகபட்சமான என்னுடைய மகளுடைய போக்கு சரியில்லாதனால அந்த குடும்பத்தை வந்து பிரிஞ்சு என்னுடைய மகள் என்னுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க என்னுடைய மகளாய் இருந்தாலும் அவங்க செய்வது தவறு என்னுடைய மருமகனா இருந்தாலும் அவர் வந்து நல்ல என்ன சொல்ல வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அது என்ன விஷயம்னு கொஞ்சம் கூர்ந்து கேட்கும் ஒரு முறை வந்து அழகு நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாராம் மாப்பிள்ளை இவருடைய மகளை அழகு நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த சிகை அலங்காரம் சொல்லுவாங்க இல்லையா இந்த முடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது ஸ்ட்ரைட்னிங் சொல்லுவாங்க இல்லையா ஸ்ட்ரைட்னிங்கோ வேறு எதாவது விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இருபது இருபத்தையாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பெண்ணுக்கு வந்து ஆசைப்பட்ட மாதிரி சிகை அலங்காரம் செஞ்சுருக்காரு அந்த பொண்ணு சந்தோஷமாக வெளியில் வரும் பொழுது இன்னொரு பெண்ணு வந்து அந்த அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அழகு நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த பெண்ணோட முடி வந்து எந்த விதமான சிகை அலங்காரமும் செய்யாம நிறைய இருந்துட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு முடி நீளமா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து இவங்க சந்தோஷமே படாம கவலைப்பட்டுக்கிட்டு பொறாமை பட்டுக்கிட்டு டென்ஷனா வந்தாங்களாம் இருபத்தையர ரூபா செலவு பண்ணி கூட இவங்களுக்கு சிரிப்பு வரல சந்தோஷம் வரல தேவையில்லாத அடுத்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு தேவையில்லாத சங்கடப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுவாக நாம அழகா இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவங்க அழகா இருக்கக்கூடிய விஷயத்த ஏத்துக்கக்கூடிய தகுதி எல்லோருமே வளர்த்துக்கணும் இந்த உலகத்துல ஒரு ஒரு அழகா இருந்தால் இன்னொரு அழகா இல்லைன்னு சொல்ல முடியும் at it. உலகத்தில் ஒருவர் அழகாக இருந்தால் இன்னொருவர் அதை விட அழகாக இருப்பார் அவர் அழகாக இருந்தார்னா அதை விட இன்னொருவர் அழகாக இருப்பார்ங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்குங்க நாம மட்டும்தான் திறமசாலி நாம மட்டும்தான் அழகு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அதாவது தன்னை விட உயர்ந்தவர் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க அதனால தான் தன்னை விட தாழ்ந்தவரை பார்த்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்க அப்படிங்கிற விஷயத்தை தத்துவம் சொல்லி வச்சுருக்குது இப்படி இருக்கும்போது இந்த குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத ஆடம்பரங்கள் தேவையில்லாத எதிர்பார்ப்பு உங்களுடைய தகுதிக்கு மிகுதிய ஆசைகள் இருக்கும் பொழுது தேவையில்லாத அதாவது நல்ல கணவராக இருந்தாலும் நல்ல மனைவியாக இருந்தாலும் அந்த குடும்பம் பிரியக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக விஷயத்தை மறந்தர வேண்டாம் அந்த மாதிரி பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணும் பொழுது மட்டுமல்ல ஒரு பொண்ணை பார்க்கும் பொழுது நல்ல நேரம் அந்த பொண்ணுக்கு வந்து திருமண பேச்சு பேசும் பொழுது நல்ல நேரம் அந்த பொண்ணு வீட்டில் முதம்பொன்று கை நினைக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா அதாவது சாப்பிட்றது மாப்பிள்ளை வீட்லேயோ பொண்ணு வீட்டிலேயோ சாப்பிட்றது அப்படிங்கிறது அது நல்ல நேரமாக தான் சாப்பிடுவாங்க இதை கொடுக்குறாங்க சாப்பிட்லான்னு சாப்பிட மாட்டாங்க ஒரு சில வீடுகளில் சம்மந்தம் முடிவாகாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது அதுதான் கை நினைக்கிறேன்னு பேர் வைப்பாங்க அந்த கை நினைக்கிறதும் திருமணத்தை கூட நல்ல நேரம் நல்ல நாள் பார்த்து வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் கூட நிறைய இடங்கள்ல வந்து அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த விஷயத்தை வந்து மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா உடல் உருவுன்னு சொல்லுது ஆனால் சாஸ்திரம் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த விஷயத்தை தாம்பத்தியம் என்று தார்மீகமாக அழைக்கிறங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் அந்த தாம்பத்தியத்துக்கு கூட நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளிகை பார்த்து வினாளிகை பார்த்து ஆரம்பிச்சாங்க விஷயத்தை மறந்துட வேண்டாம் இதில் இன்னொரு ஆழமான விஷயம் தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்துக்கு மேலே அந்த தாம்பத்தியத்துக்கு உண்டான கட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையாக வந்த கட்டளை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது அந்த காலத்தில் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம வந்து சாஸ்திரம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய நிறைய அமைப்பில் இருந்துட்டு இருந்தது அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் அவசர கதிகள் திருமணம் நடக்கும் பொழுது இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பத்து பொருத்தம் பார்க்கறத விட எனக்கும் அவருக்கு மன பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற தத்துவத்தில் திருமணம் பண்ணும் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவு வந்துருது அந்த காலத்தில் கூட திருமண வாழ்க்கையில் பிரிவு வந்ததுங்க ஆனால் பிரிந்த உடம்பும் திரும்ப ஒன்று சேரக்கூடிய பாக்கியமும் அதை விட அதிகமாக வந்தது அப்படிங்கிறது எதார்த்தம் ஆனால் இந்த காலத்தில் வந்து எந்த நேரத்தில் பிரிவு வந்ததோ திரும்ப சேர முடியாத ஒரு சூழல் அதாவது அபாக்கியமான ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அதை சரி இது எது எப்படி இருந்தாலும் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பிரிந்த தம்பதியர் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒன்பது மாங்கல்யம் அதாவது மஞ்சள் கொம்பு இருக்கும் இல்லையா விரலி மஞ்சள் சொல்லுவாங்க அல்லது உருண்டை மஞ்சளும் இருக்கும் இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒன்பது மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு அந்த ஒன்பது மஞ்சள் கிழங்களை வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டி அதுல மூணு முடிச்சு போட்டு அதை ஒரு வெத்தலையில் வச்சு அந்த வெத்தலையை வந்து சாமி வடத்துக்கு முன்னாடி அதாவது எந்த சாமிக்கு வைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் எந்த நேரமும் இருக்கிற தெய்வங்களிலேயே அழகு என்ற அர்த்தத்துக்கு முருகர் என்று சொல்லக்கூடிய அற்புதம் வாய்ந்த அந்த முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒன்பது மாங்கல்யத்தை அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது இந்த இந்த விராலி மஞ்சளில் வந்து மஞ்சள் அதாவது மஞ்சள் கயிறு சுற்றி அதில் மூணு முடிச்சு போட்டு வைக்கணும் அந்த மஞ்சள் கிழங்கு வந்து எக்கார்ந்த கொண்டும் கீழே அதாவது பூமியில் வைக்காமல் வெத்தலை மேலே தான் வைக்கணும் இந்த மஞ்சள் கொம்பு மொத்தம் ஒன்பது எடுத்துக்கணும் இந்த ஒன்பது வந்து ஒன்பது வெத்தலையில் வச்சு பெருமான் படத்துக்கு முன்னாடி வைக்கணும் மஞ்சள் கொம்பு ஒன்பது முக்கியம் ஒன்பது வெத்தலை முக்கியம் மஞ்சள் கொம்பில் வந்து மஞ்சள் கயிறு கட்டுறது முக்கியம் அதில் மூணு முடித்து போகிறது முக்கியம் அதை விட முருகப்பெருமானுடைய படத்துக்கு வைக்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் அந்த முருகப்பெருமான் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய படத்துக்கு முன்னாடி இந்த ஒன்பது மாங்கிலியத்தீ வச்சு அதாவது மஞ்சள் கொம்பு வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நாம் செஞ்சது தவறோ சரியோ எதுவாக இருந்தாலும் நான் இவரோடவே வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணத்தோடு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் அந்த மணமகள் அதாவது பெண்மணி அதே மாதிரி கணவர் வந்து அப்படின்னா கணவருடைய வீட்டிலே அவருடைய தாயார் இதே மாதிரியான மாங்கிலியத்தை வைக்கலாம் அந்த மாங்கிலியத்துக்கு முன்னாடி இந்த அதாவது குழந்தை இருக்கும் இல்லையா புத்தர் பேர் கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை படம் இருக்கும் அல்லது குழந்தையுடைய பொம்மை இருக்கும் அந்த குழந்தையுடைய பொம்மை ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இல்லையா கடைகளில் நிறைய கிடச்சிகிட்டு அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் மரத்தில் இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை வாங்கி அதாவது ஆண் பெண் அதில் வந்து குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சீனரி இருக்கும் அல்லது வந்து சின்ன சின்ன பொம்மைகள் இருக்கும் அந்த பொம்மையை வந்து ஆண்கள் வந்து முருகர் படத்துக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உலகத்தில் எத்தனையோ பெண்கள் அழகாக இருந்தாலும் எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய என்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகே இல்லாமல் இருந்தால் கூட அசிங்கமாக இருந்தால் கூட ஆறுதலாகவே இல்லாமல் இருந்தால் கூட அதே மனைவி இந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் உங்களுக்கு அழகாகவும் ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் ஆயுள் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மங்கையாகவும் ஜொலிக்கிற ஒரு பாக்கியம் நிச்சயமா கிடைக்கிறது விஷயத்தை நீங்கள் வாழ்நாளில் உணர முடியும் இந்த பிரார்த்தனை வந்து எத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் ஆதிக்கமும் நிறைந்த செவ்வாய் கிளம்ப நாட்களில் இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம் எத்தனை செவ்வாய்க்கிழமை வச்சுக்கணும் எத்தனை வாரம் வச்சுக்கணும் அப்படின்னா அதாவது கலஸ்தர ஸ்தானத்துக்கு வந்து ஏழாம் இடம் சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துக்கு தகுந்த ஏழு வாரங்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம் ஏழு வாரம் கழிச்சு இந்த மஞ்சள் கொம்பு வெத்தலை இதுவெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நீர் நிலைகளில் போடலாம் இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரி பிரிவு வந்து அதிகமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது ரொம்ப துக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த பிரிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இந்த ஒன்பது மாங்கிலியம் சொன்னோம் இல்லையா இந்த ஒன்பது மாங்கலியத்தையும் ஏதாவது ஒரு வேப்ப மரத்தில் வந்து கட்டி எப்போ இந்த பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏழு வாரம் இது முடிச்சதுக்கப்புறம் ஒன்பது அந்த ஒன்பது ஏதாவது வேப்ப மரத்தில் கட்டலாம் அல்லது அந்த மாங்கிலியத்தை வந்து ஏதாவது நீர்நிலைகளில் போடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அது ஓடுகிற ஜலமாக இருந்தாலும் சரி ஸ்டாண்டிங் வாட்டர்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளாக இருந்தால் ஏரி குளம் இருந்தாலும் சரி அந்த மாதிரி இடத்துல போடுறது நல்லது அல்லது குலதெய்வத்தை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஏழு வாரமும் பிரார்த்தனை வச்சதுக்கப்புறம் இந்த ஒன்பது மாங்கிலியத்தையும் அல்லது அந்த பொம்மை குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த பொம்மை உருவத்தையும் ஏதாவது ஒரு கிணத்துல அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போடுறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது குலதெய்வத்த கோயிலில் வச்சு எடுத்து சாமி கும்பிட்டு வந்து போடுறதும் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுடைய அதை பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம் திரும்பவும் சொல்றேன் இந்த ஒன்பது மாங்கல்யத்தை வந்து ஏழு வாரம் தொடர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது இடையில வந்து தடங்கள் இல்லாமல் இருந்தால் அதை விட நல்லது சில பேருக்கு இரண்டு வாரம் மூன்று வாரம் பண்ணுவோம் நாலாவது வாரம் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது வாரம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துகிட்டு அப்படி இல்லாமல் தடை இல்லாமல் தொடர்ந்து ஏழு வாரம் இந்த பிரார்த்தனை அமைஞ்சதுனாலே பிரிந்த குடும்பம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சேர்ந்து வாழக்கூடிய பிரிந்த குடும்பம் மட்டுமல்ல பிரிந்த குடும்பம் ஒன்று சேருது அப்படிங்கிறத விட இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் இழந்த நிம்மதி திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் ஒற்றுமை அன்பு அந்யோன்யம் அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்த குதூகலம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த குலதெய்வத்தினுடைய அருளால் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பிரார்த்தனை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் பிரிவு வருது பிரிவு வந்ததுக்கப்புறம் இந்த பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய திருமணத்திற்கு முன்னாடியே பொருத்தம் பார்க்கும் பொழுது வருத்தம் இல்லாத வாழ்க்கைக்கான ஒரு சில திருத்தங்களை உங்களுடைய ஜாதகத்திலேயே தெரிஞ்சிக்க முடியும் விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம் அதனால் திருமணத்துக்கு முன்னாடியே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த கணவன் கணவரோடோ அல்லது இந்த பெண்ணோட எத்தனை வருஷம் வாழ முடியும் அதே மாதிரி எத்தனை வந்து வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் எந்த மாதிரியான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் எவ்வளவு தான் நீங்கள் வந்து அவங்க அழகாகவே இருந்தால் கூட அந்த பெண்மணியோடு அல்லது அந்த கணவரோடு நீங்கள் எவ்வளவு நாள் வாழ முடியும் எத்தனை வருஷம் வாழ முடியும் விஷயத்தையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து நல்ல பொருத்தம் பார்த்து முக்கியமாக நட்சத்திர பொருத்தத்துக்கு மேலே ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் அனுப்பிச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் பாதகம் இல்லாத வாழ்க்கை யாராக இருந்தாலும் வாழ்ந்து காட்ட முடியும் என்னை பொறுத்தளவுக்கு திருமணம் அப்படிங்கிறது அதாவது துன்பம் போல தோன்றுகிற திருமண வாழ்க்கையில்தான் அதிக இன்பம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆழமாகவும் அற்புதமாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்